நம்ம இன்னைக்கு பண்ண போறது டெராகோட்டா மாடல்ல பண்ண போற கிளே வச்சு நம்ம அந்த ஜுவல்லரியை பண்ண போறோம். டெராகோட்டா ஜுவல்லரி தான், ஆனா நம்ம வந்து கிளே யூஸ் பண்ணி அதை நம்ம செஞ்சு முடிக்க போறோம். எல்லாரும் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் பரணி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே வீவர்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹூக், ஐபின், ப்ரெஷ், இதுதான் நம்ம இந்த ஜுவல்லரி பண்ணதுக்கு தேவைப்படுற பொருள். இப்போ இந்த கிளேயை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீவர்ஸ், நம்மளுக்கு இந்த ஜுவல்லரி பண்ணதுக்கு என்ன தேவை அப்படின்னா கிளே. இது வந்து எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலையும் கிடைக்கும். இந்த பேக்குள்ள இந்த ரெண்டு பீஸ் இருக்கும். இந்த ரெண்டு பீஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு தேவையான அந்த கிளே கிடைக்கும். அப்புறம் மெட்டாலிக் பெயிண்ட்டு, உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த மெட்டாலிக் கலர் எடுத்துக்கோங்க. கோல்டு கலர் மேக்ஸிமம் எல்லா ஜுவல்லரிக்கும் தேவைப்படும். ஸோ கோல்டு மெட்டாலிக் கலர், அது போக உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அப்புறம் கியர் ஒயர், இந்த கிளே வந்து ரெண்டு கலரில் இருக்குது. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இவர்ஸ், நம்ம இந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இவர்ஸ் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நல்லா ரோல் பண்ணலாம். இந்த பாட்டில் வச்சு இது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் கீழே வந்து டால்கா பவுடர் போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக், நான் இப்போ வந்து பிளாஸ்டிக் பாக்ஸோட மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இப்போ நல்லா நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போது இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் உள்ள ஒரு பாக்ஸோட மூடியை வச்சு நான் இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள் வீவர்ஸ், அழகாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த கிளேயில் இந்த மாதிரி பீட்ஸ் ரெடி பண்ணிக்கிடுதேன். இப்படி நம்ம நல்லா ரோல் பண்ணி நம்மளுக்கு தேவையான சைஸில் பீட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். வீவர்ஸ், நம்ம இப்போ பேலன்ஸ் இருந்த அந்த கிளே எல்லாம் இந்த பெரிய பீட்ஸு, குட்டி பீட்ஸு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஐபின்னை வந்து இந்த இடத்துல கரெக்டாக, இது ரவுண்டாக இருக்கிறதுனால எங்கே வேணாலும் நீங்கள் குத்திக்கலாம். நான் இந்த இடத்துல க்ளூ போட்டோ, க்ளூ நீங்கள் அதில் சேர்த்துட்டு நீங்கள் உள்ளுக்க குத்தி வச்சாலும் சரி, நல்லா செட் ஆகிடும். ஐபின்னை இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த குட்டியாக வச்சுருக்கிற அந்த பீட்ஸில் இப்படி குத்திக்கலாம். குத்திட்டு இந்த கிளேயோட இந்த கொக்கி நம்ம மாட்டியிருக்கோமோ அதுக்கு நேராக கீழே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கிளேயில் இது காயறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐபின்னு அல்லது ஏதாச்சும் ஊசி வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியானதான் பண்ண போகிறேன். நேராக கிராசிங்கில் ஒரு லைன் போட போகிறேன். அப்புறம் அதுக்கு அடுத்தும் கிராசிங்கில் இன்னொரு லைன். இப்போ நான் அந்த மாதிரி டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த ரோல் பண்ணி வச்சுருக்கிற பீட்ஸ்லாம் ஹோல்ஸ் போட்டு, இப்போ நம்ம அந்த பீட்ஸில் எப்படி ஓட்டை போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு
அது காயறதுக்கு முன்னாடியே பீட்ஸ் காயறதுக்கு முன்னாடியே நம்ம ஓட்டை போடுறலாம். இப்படி குட்டிட்டு இந்த ஹோல்ஸை வந்து இப்படி சுற்றி சுற்றி பெருசாக்கிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கியர் ஒயரு இல்லாத நம்ம கருப்பு கயிறு போட்டாலும் அது உள்ளுக்கு போகிற அளவுக்கு நம்ம இந்த ஓட்டையை வந்து பெருசாகவே போட்டுக்கலாம். இப்போது நம்ம பீட்ஸில் நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டோம். இந்த மாதிரி சின்னதுலேயும் ஹோல்ஸ் போட்டுட்டோம், பெருசுலேயும் போட்டாச்சு. இப்போது இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இப்போ நான் இதில் கோல்டு கலர் மெட்டாலிக் பெயிண்ட் பண்ணி போகிறேன். நான் இதில் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணுதேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெட்டாலிக் பெயிண்ட்டாக இருந்தால் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம அதுக்கப்புறம் வார்னிஷ் கூட அடிச்சுக்கலாம். அப்போ அதிகமாக அந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சி வராமல் இருக்கும். பீட்ஸுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ அடுத்து இந்த பென்டனுக்கு எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த பென்டென்ட்டில் ஃபுல்லாக நான் பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு அப்ளை பண்ணிட்டேன். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பிளாக் கலர் வச்சு பின்னாடியும் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் பெயிண்ட்டை. இப்போ பிளாக் கலர் பெயிண்ட்டை அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ அந்த டிசைனில் ஃபுல்லாக நான் கோல்டு கலர் லைனர் வச்சு கொடுக்க போகிறேன். இப்போ கோல்டு கலர் வச்சு லைனர் வச்சு நம்ம அந்த டிசைன்லாம் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல பிங்க் கலர் பெயிண்ட் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிங்க் கலரையும் அப்ளை பண்ணிட்டோம், கோல்டு கலர் எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த பீட்ஸில் மட்டும் நான் வேறு கலர் கொடுக்க போகிறேன். இந்த கியர் ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த பென்டனை இதில் கொர்த்துட்டேன். அதுக்கப்புறவு இந்த கோல்டு பீட்ஸை கொறுக்கேன். கோல்டு பீட்ஸுக்கு அப்புறவு பிங்க்கு பீட்ஸு, இப்படி லைன் பை லைனாக இந்த மாதிரி கொடுத்துட்டே வரேன். ஓகே வியூவர்ஸ், நம்மளுக்கு இப்போ சூப்பரான கைமன் ஜுவல்லரி ரெடி ஆகிட்டு. இந்த ஜுவல்லரியை நீங்கள் சுடிதார்னாலும் ஓகே, சாரீ கட்டிட்டு போகிறதுக்குனாலும் நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கும். எந்த ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகிற மாதிரியான ஜுவல்லரி தான் இது. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பரண் டிவியை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜுவல்லரி மட்டும் இல்லாமல் நம்ம திருநெல்வேலி மியூசியத்தில் மாவட்ட காப்பாட்சியர் திருமதி சத்யவள்ளி மேடம் வந்து இந்த மாதிரியான கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் வியாழக்கிழமை தோறும் நடத்திட்டு வந்தாங்க. இப்போ இந்த கொரோனா விடுமுறையினால் அந்த கிளாஸஸ் எல்லாம் புதன்கிழமை தோறும் ஜூம் ஆப்பில் வந்து ஆன்லைன் கிளாஸஸாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் அந்த ஜூம் ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த கிளாஸஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.